நாங்கள் வைரஸ் இந்த கொரோனா வைரஸ் வரும்போது நாங்கள் ரொம்ப பயந்தோம். ஆனால் எங்கள் சூப்பர்வைசருங்கெல்லாம் வந்து நீங்கள் பயப்பட வேணாம், நீங்களே பயந்த அந்த தமிழ்நாட்டை யார் பார்க்குறதுன்னுட்டு எங்களை சொல்லி நீங்கள் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ஒத்து வைக்கணும். எங்கள் தொழிலே தானே, இதானே எங்கள் வேலை. இந்த வேலையை தானே எப்படினா எங்களுக்கு, நாங்கள் வந்து நாட்டை சுத்தம் பண்ணுறோண்ணா. எங்களுக்கு வந்து துப்புரவு தொழில், எங்களுக்கு தெய்வம் மாதிரி அந்த தொழில் எங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து நாட்டை சுத்தம் பண்ணுறோம் கொரோனாக்காக. நாங்களும் வீட்டில் இருந்தாக்கா அப்புறம் ஏரியா சுத்தமாகாது, ஏரியா சுத்தமாக தான் நோய் வராது, அதுக்காக தான் எங்களை போட்டிருக்காங்க. வீட்டில் தான் என்ன பண்ண முடியும், பசங்களாம் வீட்லேயே தாக்குதுங்க. இங்கே வருவோம், எங்களுக்கு வயிற்று நாங்கள் எப்படியோ சாப்பிட்றோம், வயிற்ற கைவிடுறோம். நாங்கள் உயிரை படைய வச்சு தான் வந்து வேலை செய்கிறோம், துணிஞ்சு வேலை செஞ்சுங்கிறோம். அதுங்களுக்கு எதுவும் பொய்ப்பு இல்லை. நாங்களும் வீட்டில் இருந்தால் நாங்கள் எப்படி சாப்பிட்டு வயிறு ஒன்றுக்கு தான் யார் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோங்க. எங்களுக்கு என்னட்டு சம்பளம் போட்டு கொடுக்குறாங்க, வேலை வேலை சாப்பாடு தெருவில் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. எங்கள் பசங்களெல்லாம் நாங்கள் வீட்டில் தான் விட்டுட்டு வரோம். நாங்கள் இந்த வேலைக்கு வந்து ஒரு 8-9 வருஷமாக ஆகுது. இந்த கொரோனா கூட நாங்கள் பயப்படாத இந்த வேலை வந்து நாங்கள் தைரியமாக செய்கிறோம். முதல்ல பயந்ததை விட இப்போ கொரோனா பற்றி பயம் கிடையாது. இருந்தாலும் மக்கள் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கொரோனா பற்றி பயம் கிடையாது. நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும் சார், இந்த கொரோனான்றது இல்லை. ஆண்டவன் போட்ட தலைவிதியை மாற்றியா கொரோனா வந்து நம்மளை இது தாக்கிட போகுது. தெய்வம் தான் எங்களுக்கு துணை இருக்கணும், கடவுள் தான் துணை, வேற யாரும் நாங்கள் நம்பின்னு வரல, ஆண்டவர் தான் நம்பின்னு வரோம். என்னை பொறுத்த வரைக்கும் பொருணமா வாய்ந்தமா சத்தமா என்னை பொறுத்த வரைக்கும் வேற வந்து நம்ம ஆண்டவன் போட்ட தலைவிதியை மாற்றி இந்த கொரோனா வந்து நம்ம கொண்டுட போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான், ஆறுலேயும் சாவு நூறுலேயும் சாவு. இது மாதிரி நாங்கள் போய் எங்கேயாவது வேலை செய்ய சொல்ல ஒரு சிலர் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, ஒரு சிலர் வந்து தண்ணி கேட்டால் கூட துருத்தி அடிக்கிறாங்க. கிட்ட வராதிங்க, வெளியே போங்க, உங்களுக்கெல்லாம் நாங்கள் தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் கவர்மெண்ட்டில் போய் கேட்டுங்க, அப்படி இப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சில பேர் நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க, சில பேர் எங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நேரில் உட்காந்தாலே ஏன் உட்காருங்க, இங்கே உட்காராதீங்க கூட்டமான்றாங்க. எல்லாரும் தான் அதை சொல்கிறாங்க, உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம், உடம்பை பார்த்துக்குங்க. நான் எனக்கு சுகரு ப்ரெஷரு எல்லாமே இருக்குது, இருந்தால் வந்து நான் வெயிலில் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். அவங்க நாங்கள் போனோன்னா எங்களுக்கு நல்லா தான் டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க, இல்லை சாப்பாடு சாப்பிட்றீங்களா, தோசை என்ன சுட்டி தருவான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க ஏரியாவில். இந்த வேலைங்கன்னா மாஸ்க் கட்டிக்கோங்கம்மா, கை க்ளோஸ் போட்டுங்கோ. உங்களுக்கு எங்களுக்கோசரம்தான் இந்த வேலைக்கு நீங்கள் வந்துருக்கிறீங்க. நீங்கள் எதுவும் உங்களுக்கு எதுவும் நோய் வராது, நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் பாதுகாப்புக்காக இருந்துங்க ஆன்ட்டு எங்களுக்கு சொல்கிறாங்க. பொதுமக்கள் நல்லா பழகுறாங்க சார், அதை பற்றி குறை சொல்லக்கூடாது. நம்ம எவ்வளோ அவங்களுக்கு அவங்க வீட்டில் குப்பை எடுத்து அவங்கள நம்ம பாதுகாப்பாத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, டிஃபனுன்னா டிஃபன் தராங்க, சாப்பாடு நான் சாப்பாடு தராங்க, அதெல்லாம் குறை இல்லை. எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாமே நல்லா ஒத்துழைக்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே எங்களை யாரோ எதுவும் பண்ணுறதில்லை. எங்களை பார்த்தாலே நல்லா ஒரு மரியாதை தான், துப்புரவு பண்ணின்னு சொன்னாலே. இன்னும் ஒன்று, நம்ம அரசாங்கம் சொல்கிறது பேச்சுக்கு கட்பட்டு கொஞ்ச நாள் உள்ளே இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. இல்லை, அதே சம்பளம் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. போதுமான சம்பளம் எங்களுக்கு கிடையாது, சம்பளம் ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் ஏற்றலை. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களே, அதுவே கொடுத்தாலே தொடர்ந்து நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களுக்கு ரெகுலராக வேலை கிடைக்கணும், பர்மனெண்ட் ஆகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். 8 வருஷமாக ஒர்க் பண்ணுறதில்ல. இந்த இதில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் தான் இந்த 22 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 377 ரூபா தான். ஒரு கொத்தனார் கூட 500 ரூபா, ஒரு கொத்தனாருக்கு 800 ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்குது, 500 ரூபாலேருந்து 700 ரூபா வரைக்கும். அது கூட கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது எங்களுக்கு. இந்த நோய் வந்தனால கூட நாங்கள் எதுவும் பாதிக்காமல் இந்த வேலைக்கு வந்துருக்குறோம். எங்களுக்கு பாதுகாப்புக்கு மாஸ்க்கு கை க்ளோஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாங்கள் நல்லா தான் வேலை செய்கிறோம். நாங்கள் அதனால தான் நாங்கள் 5 மணிக்கெல்லாம் பஸ் ஏறி நாங்கள் வரோங்க. இந்த ஆபத்தான வேலையை தொடர்ந்து செய்கிறோன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம், ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு எதாவது பண்ணோம், ஒரு பர்மனெண்ட்டோ ஒரு எதுவோ பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்ன்றதுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாலு பேர் நல்லா இருக்குன்னா அதில் உசுறு போகிறதுல தப்பே கிடையாது.